நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூரில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தாவரவியல் பூங்கா மற்றும் சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் முதல் கோடை சீசனும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இரண்டாம் கட்ட சீசனும் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த 1.5 ஆண்டு காலமாக கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதால் சுற்றுலா தலங்கள் திறக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் பூங்காக்களில் புதிய மலர் செடிகளை நடவு செய்தல், தாவரவியல் பூங்காவில் உள்ள புகழ்பெற்ற புல்தரையை பராமரித்தல் உள்ளிட்டவற்றை பராமரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சால்வியா, ஆன்ட்ரியம், பால்சம், பெகோனியா, மேரிகோல்டு, பிரெஞ்சு பான்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான உள்நாடு மட்டுமின்றி அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், நெதர்லாந்து, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த மலர் நாற்றுகளை பூங்கா ஊழியர்கள் நடவு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனா்.